இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று செப்பனியா 3:15 சொல்லப்பட்ட வார்த்தையை நம்மோடு பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் பல தீமைகளை நாம் அனுபவித்திருப்போம். நமக்கு அநேக தீங்கும் செய்திருப்பார்கள். ஆனால் எந்த மனுஷனானாலும் உறவினர்களோ யாருமே நமக்கு ஆறுதலாக கூட இந்த வார்த்தைகளை சொல்ல மாட்டார்கள். ஆனால் நம்மை உண்டாக்கின தேவனால் மட்டுமே இந்த வார்த்தையை சொல்லவும் அதன்படி செய்யவும் முடியும். நமக்கு நம்பிக்கையும் நாம் நம்பும் கண்மலையும் அவராகவே இருக்கிறார். தேவன் நமக்கு ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்த விரும்புகிறார். என்னவென்றால், முதலாவதாக தீங்கு வரும் வழிகள், இரண்டாவதாக தீங்கு வருவதை தடுப்பதற்கான வழிகள். முதலாவதாக தீங்கு வரும் வழிகளை குறித்து ஒரு சில தேவ வசனங்களை தேவன் நமக்கு காட்டுகிறார். ஒன்று எடுத்து வாசிப்போம். உபாகமம் 31:17. அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். அந்நாளிலே அவர்கள் எங்கள் தேவன் எங்கள் நடுவிலே இராததினாலே அல்லவா இந்த தீங்கு எங்களை தொடர்ந்தது என்பார்கள். இந்த வசனத்தில் நான் அந்நாளிலே என் முகத்தை மறைக்கவே மறைப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். எப்போது நமக்கு தீங்கு வருகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்களா? தேவன் நம்மோடு இல்லாத போது, அவருடைய முகத்தை நம்மிடத்திலிருந்து மறைக்கும் போது நமக்கு நிச்சயமாய் தீங்கு வரும். எடுத்துக்காட்டாக, ஒரு குழந்தைக்கு தன்னுடைய தாய் தகப்பனின் முகத்தை பார்த்து கொண்டு இருக்கும்போது பயம் வராது. அது தாய் தந்தை குழந்தையின் பக்கத்தில் இல்லை என்று தெரிந்தால் அந்த குழந்தைக்கு பயமும் அநேக தீங்கும் வரும். அதே போல் தேவன் நம்மோடு கூட இருந்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் இணைந்து வர முடியும். இரண்டாவதாக, விவாகம் 18:23 வாசிக்கலாம். உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ உண்மையான பண்ணி உன்னை பெற்ற தேவனை உணர்ந்தால் பெற்று அதை கேட்டும் தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தியும் நினைக்கும் மனமடிவாகி அவர்களை புறக்கணித்து என் முகத்தை அவர்களுக்கு நினைப்பேன். அவர்களுடைய முடிவு எப்படியாக இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் நான் மாறுபாடுள்ள சந்ததி உண்மையில்லாத பிள்ளைகள் என்று தேவன் சொல்கிறார். வேத வசனத்தில் வாசிக்கும் பொழுது 23 தீங்குகளை அவர்கள் மேல் குவிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். நம் தேவனை மறந்தாலோ, தேவன் நம்மிடம் இல்லாமல் போனாலோ தீங்கு நமக்கு வரும். அது தேவனாலே வரும். எனவே தீங்கு வராதபடி நம் தேவனை மறக்காமல் இருக்க வேண்டும். 3 1 Kings 9:9 வாசிக்கும் போது, அதற்கு அவர்கள் தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகி கர்த்தரை விட்டு வேறே தேவர்களை பற்றி கொண்டு அவர்களை நமஸ்கரித்து சேவித்தபடியினால் கர்த்தர் இந்த தீங்கையெல்லாம் அவர்கள் மேல் வரப்பண்ணினார் என்று சொல்வார்கள் என்றார். அப்போது தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், கர்த்தரை சேவிக்காமல் அவரை மறந்து ஓய்வு நாளை விட்டு பின்வாங்கி போனாலும், ஓய்வு நாளில் கர்த்தரை ஆராதிக்க மறந்தாலோ மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலோ தேவன் நம்மேல் தீங்கை வரப்பண்ணுவார். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் எப்போதும் தேவனையும் அவருடைய ஆராதனையும் மறவாமல் இருக்க வேண்டும். நான்காவதாக, எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்திலே 6:19 வாசிக்கும் போது, இந்த ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் இருந்து என் நியாயப்பிரமாணத்துக்கு செவிக்கொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். அவர்கள் மேல் நான் அவர்களை நினைவுகளின் பலனாகிய தீங்கை வரப்பண்ணுவேன். இந்த வேத வசனத்திலிருந்து கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், அவருடைய வார்த்தையையும் நியாய பிரமாணங்களுக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறார்கள் என்கிறார். அவருடைய வார்த்தை என்றால் தேவனுடைய வசனம். அதாவது வேதாகம வசனங்களை நாம் கேளாமலும் செவி கொடாமலும் இருக்கிறபடியினால் தீங்கு வரும் என்று சொல்லுகிறார். ஞாயிறு ஆராதனை தோறும் தேவனுடைய வசனங்களை கேட்கிறோம். ஆனால் அதன்படி செய்கிறதும் இல்லை,
அதன்படி நடக்கிறதும் இல்லை. நாம் அப்படி இருப்போமானால் தீங்கு நம்மேல் வரும் என்று தேவன் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கையில் தீங்கு வரக்கூடாது என்று நினைக்கிற நீங்கள் 4 காரியங்களை கவனமாய் இருக்க வேண்டும், நினைவாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய பிரசங்கத்தை நாம் கேட்கிறோம், ஆனால் ஏதோ ஒரு விதமான தீங்கு நம்மேல் வருகிறது. அதற்கு என்ன காரணம், நாம் என்ன தவறு செய்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொண்டால் அந்த தீங்கு நம்மேல் வராமல் தேவன் நம்மை பாதுகாப்பார். 4 காரியங்களை கடைசியாக நான் மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். 1, தேவன் நம் நடுவில் இருக்கிறாரா என்று ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் நம்மிடத்தில் இல்லை என்றால் தீங்கு நம்மேல் கண்டிப்பாய் வரும், பிசாசு நம்மளை பின்தொடருவான். 2வதாக, நம்மை பெற்ற தேவனை மறக்காமல் இருக்கிறோமா? நம்மை பெற்ற தேவன் என்றால் நம்மை உருவாக்கின தேவனை நாம் மறக்காமல் இருக்க வேண்டும். 3வதாக, நம்மை படைத்த தேவனை ஆராதனை செய்கிறோமா என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதிக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிறோமா? ஒவ்வொரு வாரந்தோறும் தேவனை ஆராதிக்கிறோமா? அவரை மறக்காம அப்படின்னு 3வதாக நாம் நினைவு கூற வேண்டும். 4வது காரியம், அவருடைய வேதத்தின்படி அதன்படி நம்ம நடக்கிறோமா? நம்மளுடைய வாழ்க்கையில் அதன்படி செய்கிறோமா? வார ஞாயிறுதோறும் ஆராதனைகளில் நாம் கேட்குற வேத வசனங்களின்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நடக்கிறோமா? கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நாம் நடந்தால் கர்த்தர் நம்ம எல்லா விதத்திலும் ஆசீர்வதிப்பார். இந்த 4 காரியங்களை ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கூறும் பொழுது நமக்கு தீங்கு என்பது வராது. தீங்கு வருகிறது என்றால் நம்ம இந்த 4 காரியங்களை மறந்து நம்மளுடைய சொந்த வேலைகளை செய்து கொண்டு நம் மாம்சத்தில் இருந்து இந்த உலகத்தினுடைய காரியங்களை செய்து கொண்டு இருப்போமானால் கண்டிப்பாய் நமக்கு தீங்கு வரும். தேவன் அதனாகவே சொல்லுகிறார், தீங்கு வராது, இனி நீ தீங்கை காணாது இருப்பார். இனிமேல் நம்ம தீங்கு காணாது இருக்கணும்னா இனி தீங்கு நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது, நம்முடைய குடும்பங்களுக்கும் வரக்கூடாது என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் தீங்கு வராது இருக்கிற வழிகள் என்ன தெரியுமா? இந்த 4 நீங்கள் கடைபிடிக்கணும். தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருக்கிறார் என்பதை நினைவு கூறணும். தேவனை நாம் மறக்காமல் இருக்க வேண்டும், ஆராதனை செய்ய வேண்டும், வேதத்தின்படி நடக்கணும். இந்த 4 காரியங்களை நீங்கள் செய்தீர்களானால் தீங்கு நம்மளுடைய வாழ்க்கையில் வராது.